மாதிரி ஊராட்சி தேர்வு செய்த இந்த திட்டம் ஆண்டுக்கு பாரத பிரதமர் அவர்களால் 2014 துவக்கி வைக்கப்பட்டது. ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் தன் தொகுதிக்கு உட்பட்ட ஏதாவது பின்தங்கிய கிராமத்தை தேர்வு செய்து அந்த கிராமம் எல்லா அடிப்படை வசதிகளையும் பெறக்கூடிய கிராமமாக மாற வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. அந்த வகையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் சிறுமத்தூர் ஊராட்சி தேர்வு செய்யப்பட்டு இன்று மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர், ஊரக வளர்ச்சியுடைய இயக்குனர் அவர்களுடைய ஒத்துழைப்போடு இன்று அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்த கிராம மக்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டு இன்று முன்மாதிரி கிராமமாக மாற்ற வேண்டியதற்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை செய்வதற்கு வேண்டிய ஆயத்தப் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த திட்டத்தை அறிவித்த பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இதற்கென்று ஏதாவது நிதியை ஒதுக்கி தந்திருந்தால் இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும். மாறாக திட்டத்தை மட்டும் அறிவித்துவிட்டு மாநில அரசுகள் செய்ய வேண்டிய பணியிலேயே செய்ய சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு வித்தியாசமாக செய்வதைப் போல ஒரு இது இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இது உள்ளபடியே இந்த திட்டம் சிறப்பாக இருக்குமே என்றால் இந்த ஊராட்சிக்கு தனியாக ஒரு இதுபோல் தேர்வு செய்யப்பட்டிருந்த ஊராட்சிக்கு குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாயை நிதியை ஒதுக்கி அதன் மூலமாக அந்த கிராமத்துக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை செய்திருந்தால் இந்த திட்டம் ஒரு சிறந்த திட்டமாக, இந்த திட்டம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட திட்டமாக இருக்கும் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த திட்டத்திற்கும் மத்திய அரசினுடைய உதவியோடு தான் மாநில அரசுகளின் திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் இது பிரதம மந்திரி அவர்கள் சிறப்பு திட்டமாக செயல்படுத்துகின்ற பொழுது மத்திய அரசு இதுக்காக தனியாக இந்த ஊராட்சிக்கென்று ஒரு நிதியை கொடுத்தால் அந்த திட்டம் சிறப்பாக இருக்கும்.